தீபாவளி கொண்டாட்டத்தில் புத்தாடைகளுக்கு அடுத்து முக்கிய இடம் பிடிப்பது பட்டாசுகள்தான். இருந்தாலும் விலை உயர்வு உள்ளிட்ட சில காரணங்களால் ஆண்டுக்காண்டு பட்டாசுகளின் விற்பனை சரிந்து வருவதாக கூறப்படுகிறது. மூலப்பொருட்களின் விலை உயர்வை காரணம் காட்டி பட்டாசு உற்பத்தியாளர்களும் ஆண்டுக்காண்டு விலையை கூட்டிவிடுகின்றனர். ஜிஎஸ்டிக்கு முன் 14.5% வேட் வரி விதிக்கப்பட்டது. ஜிஎஸ்டி வந்தபின் பட்டாசை ஆடம்பர பொருட்களில் சேர்த்து 28% வரி விதித்தனர். உற்பத்தியாளர்களின் போராட்டத்திற்கு பின் 18% குறைக்கப்பட்டுள்ளது. இதுவும் விலை உயர்வுக்கு ஒரு காரணம். 18% ஜிஎஸ்டி என்பது பட்டாசு கொள்முதல் செய்கிற அல்லது வாங்குகிற வாடிக்கையாளர்கள் விலையில் ஏறக்குறைய 25% கூடுதலாக ஏற்படுத்தும். ஏறக்குறைய ஒரு 10 வருடங்களுக்கு முன்பு ஒரு குடும்பம் சாதாரணமாக 5000 ரூபாய் அளவுக்கு பட்டாசு வாங்குவார்கள் என்று சொன்னால், இந்த வருடம் 500 அல்லது 600க்கு மேல் எந்த பில்லும் போகாத அளவுதான் பொதுமக்கள் பட்டாசை நுகர்கிறார்கள். பட்டாசு கடைகளுக்கு விதிக்கப்படும் கெடுபிடிகளால் செலவுகள் கூடி லாபமும் குறைவதால் தற்காலிக பட்டாசு கடைகளை நடத்த பலரும் முன்வருவதில்லை. ஆன்லைனில் பட்டாசு விற்பது நடைமுறை செலவுகளை குறைக்கும் என்றாலும் சீன பட்டாசுகள் வந்துவிடும் என்ற அச்சத்தில் அதற்கும் தடை விதிக்கப்பட்டுள்ளது. சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்த விழிப்புணர்வாலும் பட்டாசு நுகர்வு குறைந்து வருகிறது. சுமார் 1000 கடைகள் நம்முடைய மாவட்டத்தில், மாநகர் மாவட்டம் அல்லது புறநகர் மாவட்டங்களில் தீபாவளி சீசனில் தற்காலிக லைசன்ஸ் பெற்று கடை போடுகிற விற்பனையாளர்கள் மிக சுருங்கி போய் இன்றைக்கு 300-350 கடைகளுக்குள்ளாக இருக்கிறார்கள். லைசன்ஸ் பெறுவதில் காவல்துறையில், வருவாய்த்துறையில், உள்ளாட்சித்துறைகளில் அனுமதி பெறுவதில் மிகுந்த நெருக்கடி ஏற்பட்டு சிரமங்கள் ஏற்பட்டிருக்கிறது. பட்டாசு கடை நடத்துவதற்கான கெடுபிடிகளை குறைத்து ஆன்லைன் வர்த்தகத்துக்கும் தடை நீக்குவதன் மூலமே பொதுமக்களுக்கும் நியாயமான விலையில் பட்டாசுகள் கிடைக்கும். தொழிலும் லாபகரமானதாக இயங்கும் என்கிறார்கள் வியாபாரிகள். ஆனால் ஆண்டுக்காண்டு விலை உயர்வதால் பட்டாசு தொழிலும் விற்பனையும் சரிவை சந்தித்து வருவதாக கோவை AITUC தொழிற்சங்கம் சார்பில் பட்டாசு கடை நடத்தி வருபவர்கள் தெரிவிக்கின்றனா்.